தமிழக அரசு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம்தான் இந்த வானவில் மன்றம். இந்த கொரோனா காலத்தில் மேக்ஸிமம் இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, சயின்ஸில் அதிக ஆர்வம் வர மாதிரி, மேக்ஸையும் வந்து பயப்படுறாங்க நிறையா பேர். ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து எளிமையான முறையில் செயல்முறை மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறாங்க, ஆனால் அதை நம்ம செஞ்சு கட்டுறப்போ ஓ நம்ம இதுதான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சென்ட் பாட்டில் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் இதுதான் ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கு, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ ஓ நம்ம படிச்சிருந்தா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அப்படின்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பார்ப்பாங்க. இல்லம் தேடி கல்வி, அரசு பள்ளி மாணவர்களின் அடுத்த கட்ட கல்விக்கு பெரிதும் உதவும் ஸ்டெம் பயிற்சி போன்ற திட்டங்களைத் தொடர்ந்து 13,210 அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்கால நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய திட்டமாக அறிமுகமாகியிருக்கிறது இந்த வானவில் மன்றம். இந்த திட்டத்தின் நோக்கமே மாணவர்களை கேள்வி கேட்க வைப்பதுதான் என்கிறார்கள் ஆசிரியர்கள். அவங்களுக்கு அறிவியல் ஏன் இப்படி ஃபேன் சுத்துது, எப்படி லைட் எரியுது, அந்த மாதிரி அவங்களுக்கு தோணணும். அவங்கள வந்து ஏன் எப்படின்னு க்வெஸ்சன் கேட்க வைக்கிறது தான் சார் இதோட மெயின் மோட்டிவே. நாங்கள் அதுக்காக ஒரு சின்ன ஒரு பங்களிப்பாட்டோம் சார், அவ்வளோதான் சார். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் 6 முதல் 8 வரை படிக்கும் மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்த இந்த திட்டம் பெரிதும் உதவிருக்கிறது. இந்த திட்டத்தில் சுமார் 12,000 ஆசிரியர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். இவர்கள் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து செய்முறைகளை மாணவர்களுக்கு செய்து காட்டுவார்கள். இதற்கான எளிய கருவிகளை வாங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா 1,200 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படி மொத்தம் 15,85,02,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நவீன உலகில் தொழில்நுட்ப வளர்ச்சி எத்தனை பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்நிலையில் தொழில்நுட்பத்துறையில் அரசு பள்ளி மாணவர்களின் நாட்டத்தை அதிகரிக்க செய்ய இருக்கும் வானவில் மன்றம் திட்டம் வரவேற்கத்தக்கது என்கிறார்கள் கல்வியாளர்கள்.